கலங்காதா? ஆனா ஒண்ணு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பொண்ணு பிடிச்ச மாப்பிள்ள, பையன் நல்ல பையன்தான். இனிமே அது சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல அது போதையா, மனசு நிறைஞ்சு போச்சு. வாழ்க்கைனா என்னய்யா? சாப்பிட்டா சரிச்சிடணும், படுத்தா பட்டுன்னு தூக்கம் தரணும். நான் சொன்ன பந்தத்தோடு சேர்ந்து இருக்கிறத விட வேற எதுலையா இருக்குது சந்தோஷம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாளின் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் அமைகிறது. அம்முடிவுகள் தான் நாம் பயணிக்க வேண்டிய பாதையை தீர்மானிக்கிறது. சில பாதைகள் மலர் படுக்கைகளாக ஆரம்பமாகிறது, சில முள் காடுகள். அவ்வாறு நாம் எடுக்கும் முடிவுகள் தான் நம் பயணத்தின் சௌகரியங்களையும் தீர்மானம் செய்து விடுகிறது. எல்லா நதிகளும் கடலிடத்தே சங்கமிப்பது போல் எல்லா பாதைகளும் பரமாத்மா என்கிற பெரும் சமுத்திரத்தில் ஐக்கியமாகி விடுகிறது. நீ நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்பது கூட நம்பிக்கையின் வாசகமே தவிர திண்மையான முடிவு அல்ல. பின் ஏன் மனிதன் நல்ல எண்ணங்களோடு இருத்தல் வேண்டும்? மனம் என்பது எண்ணங்களின் கூடு. ஒவ்வொரு எண்ணமும் நமக்குள்ளே ஒவ்வொரு சக்தியை ஏற்படுத்துகிறது. நல்ல எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான சக்தியையும், தீய எண்ணங்கள் நம்மை தேக்கியும் விடுகிறது. நாம் மாற தயார் என்பதே நமது தாரக மந்திரமாக இருந்தால் நம்மை சுற்றி இருக்கும் சூழல் தானாக வளம் பெறும். சிறிது காலத்தில் ஒரு அமைதி புரட்சியாகவே மலர்ந்துவிடும். அதுவே எனது ஆசையும் ஆசீர்வாதமும். அது கிளைய பிடித்து தாவிடும் நேரம் கீழே விழுகுதடா.